நிலையான வளர்ச்சி இலக்குகளை எட்டுவதற்கு ஒருங்கிணைந்த நிதி திட்டம் தேவை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவின் பாலி நகரில் G20 அமைப்பு உறுப்பு நாடுகளின் நிதியமைச்சர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு தொடங்கியுள்ளது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய நிர்மலா சீதாராமன், நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைய ஒருங்கிணைந்த நிதி மற்றும் தனியார் மூலதனத்தை பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றார். வளர்ச்சிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கும் போது வளர்ந்து வரும் நாடுகளின் தேவையை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். வரி ஏய்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுக்க சர்வதேச அளவில் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எரிசக்தி திறன் மற்றும் பாதுகாப்பை அதிகரிப்பதற்காக புதுமையான கொள்கைகளை இந்தியா பின்பற்றி வருவதாகவும், உலகளாவிய குறைந்தபட்ச வரி ஒப்பந்தத்திலிருந்து அர்த்தமுள்ள வருவாயை ஈட்டுவதற்கு G20 நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டார். G20 must play an important role by providing support and nudging jurisdictions towards consensus while ensuring that the whole process is truly inclusive with an active involvement of developing countries in the relevant governance structures.